இதை வந்து இந்திய அரசே வந்து டிஸ்டர்ப்டு ஏரியான்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல பாதுகாப்பு படையினர் தன்னுடைய குடும்பத்தை கூட்டு வந்திருக்க கூடாதுன்னு சொல்லி அந்த அறிக்கையில ஒரு வரி சேர்க்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் சப்பகட்டு கட்டுறது. அந்த புகைப்படங்களை நீங்க பாத்தீங்கனாலே நல்லா தெரியும். டிரைவர் சைடு அவர் பக்கம் குண்டு வந்து பெரிய லெவல்ல இல்ல. அவரு டிரைவர் பக்கத்துல கூ பேசஞ்சர் சீட்ல அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 15-20 துப்பாக்கி தோட்டாக்களை கிளியரா பார்க்க முடியுது. ரொம்ப எய்ம் பண்ணி டார்கெட் பண்ணி பண்ணிருக்காங்க. போதைப் பொருளோட போக்குவரத்து இங்க இருந்து அங்க கைமாத்தி விடுற எல்லையில இவர எல்லை தாண்டிதான் போயாகணும். ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்தாரு. சைனாவோட மவுத் பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குளோபல் டைம்ஸ் இந்த சம்பவம் நடந்து ஒரு மணி நேரத்துல ஒரு ட்வீட் போடுறாங்க. தாய்வானோட சுதந்திரம் இந்தியா ஆதரவு அளித்தால் இந்தியாவோட இன்டர்னல் செக்யூரிட்டி மாநிலங்களான பிரச்சனைகளை எங்களால எடுக்க முடியும் அப்படின்னு போட்டுட்டு பிகாஸ் இந்தியா இஸ் அ ஃப்ரஜைல் கண்ட்ரி அப்படின்னு முடிக்கிறாங்க. இதில் சம்பந்தப்பட்ட 3 தீவிரவாதிகளை இன்று 3 அசாம் ரைபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெட்டாலியன் சுட்டுக் கொண்டிருக்காங்க. 3 பேர் ஏற்கனவே வேட்டையாடியாச்சு. சம்பந்தப்பட்ட 1-2 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. குழந்தைகளை அந்த ஒரு பச்சிளம் குழந்தையை கொன்னது, ஒரு பெண்மணிய, ஒரு நிராயுதபாணியா போயிட்டு இருக்க ஒரு பெண்மணியை கொண்டது வந்து இந்த இந்த பெட்டாலியன்ல இருக்கிற ஒரு ஒரு வீரனும் வந்து இன்னைக்கு தூங்கிருக்கவே மாட்டாங்க. இந்த வேட்டை முடிவு அவங்க தூங்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு வாய்ப்பு உண்டா? சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு உண்டான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது சார். இதற்கு இந்திய விமானப்படை போய் தாக்குதல் நடத்தினாலும் அதை வந்து நம்ம ஆச்சரியப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை சார். ராணுவ வீரர்கள் சாவலாம், போலீஸ் சாவலாம், துணை ராணுவத்தினர் சாவலாம், அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கெல்லாம் வந்து இந்த மனித உரிமையோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த வீரர்களோட காலை வெட்டி எடுத்து, அந்த ஷூ வெட்டி எடுத்து, கையை வெட்டி எடுத்துட்டு போனாங்க. இந்த மாதிரி மனித மிருகங்களுக்கு ஆதரவளிக்க கூடிய அர்பன் நக்சல்ஸ், நாட்டு மக்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த இந்த ஆனந்த் போன்ற அர்பன் நக்சல்களை போராளிகள், இந்த வார்த்தைக்கே அந்த இது போராளின்ற வார்த்தையே இப்ப வந்து ஒரு ரொம்ப ஒரு கேவலமான ஒரு இதுவா போயிடுச்சு. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. காஷ்மீரில் இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் அட்டகாசம் குறைந்துள்ள நிலையில் மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகளின் ஆட்டம் ஆரம்பமாகியிருக்கிறது. கடந்த சனிக்கிழமை ஒரே நாளில் மாவோயிஸ்டுகளை மையமாக கொண்ட 3 சம்பவங்கள் நாட்டை உலுக்கின. மகாராஷ்டிரா முதல் மணிப்பூர் வரை பதற்றம் பற்றி கொண்டது. சனிக்கிழமை காலை மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் எல்லையில் யாரப்பட்டி கோட்குல் வனப்பகுதியில் மார்டின்டோலா கிராமத்துக்கு அருகே அதிகாலை 6:30 நக்சல்களுக்கும் கட்சிரோலா போலீஸ் C-60 கமாண்டோக்களுக்கும் இடையே 10 மணி நேரம் துப்பாக்கி சண்டை நடைபெற்றது. 500 வீரர்களை கொண்ட C-60 கமாண்டோக்கள் 16 குழுக்களாக பிரிந்து அடுக்கு அடுக்காக வனப்பகுதியை சுற்றி வளைத்து சல்லடை போட்டு நக்சல்கள் தப்பிச் செல்வதற்கான சகல வழிகளையும் அடைத்து சண்டையிட்டனர். நக்சல்களின் தாக்குதலில் வழக்கத்துக்கு மாறான தன்மை தென்பட்டது. மறைந்திருந்து அங்கும் இங்குமாக தாக்குதல் நடத்தக்கூடிய அவர்கள் இந்த முறை பெருமளவு தாக்குதலை ஏக காலத்தில் நடத்தினார்கள். இதன் மூலம் தங்களின் மிக முக்கிய தலைவர் ஒருவரை தப்பிக்க வைக்க முயற்சி செய்கிறார்கள் என்பதை கமாண்டோக்கள் புரிந்து கொண்டனர். எனவே கமாண்டோக்கள் தரப்பில் தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்டது. இந்த அதிரடி தாக்குதலில் 26 நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டனர். போலீஸ் தரப்பில் 4 பேர் காயமடைந்தனர். இந்த மோதலில் நக்சல்களின் முக்கிய தலைவரும் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் மண்டல நக்சல் பொறுப்பாளருமான மிலிந்த் தெல்டும்டே கொல்லப்பட்டார். இவர் மீது 63 வழக்குகள் உள்ளன. இவரது தலைக்கு ₹50 லட்சம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இவர் கொல்லப்பட்டதை கட்சிரோலி மாவட்ட SP அங்கித் கோயல் உறுதி செய்திருக்கிறார். போலீஸ் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் என்று சொல்லப்படுகிற SOP-யின் படி சரணடைந்த மாவோயிஸ்ட் ஒருவர் மூலமாக கொல்லப்பட்டவர் மிலிந்த் டெல்டுண்டே தான் என்பது உறுதி செய்யப்பட்டது. இவருடைய பெண் மெய்காப்பாளரான விமலா என்கிற இம்லா, மற்றொரு மெய்காப்பாளர் பகத்சிங் ஆகியோரும் கொல்லப்பட்டனர். அதே சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் மணிப்பூரில் மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகள் நடத்திய திடீர் தாக்குதலில் அசாம் ரைபிள் படையினுடைய கட்டளை அதிகாரி விப்ளப் திரிபாதி வீரமரணம் அடைந்தார். அவரது மனைவி அனுஜா, அவரது 6 வயது மகன் அபீர் ஆகியோரும் கொல்லப்பட்டனர்.
மேலும் சுமன் ஸ்வர்ஜியாரி, கட்னி கொன்யாக், ஆர்பி மீனா, ஷியாம்லால் தாஸ் ஆகிய நான்கு வீரர்களும் வீரமரணம் அடைந்தனர். 2015 பிறகு மாவோயிஸ்டுகளால் நடத்தப்பட்டிருக்கிற மிக மோசமான தாக்குதல் இதுவாகும். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியை சேர்ந்தவர் கர்னல் விப்ளப் திரிபாதி. இவர் துணை ராணுவமான அசாம் ரைபிள் படையின் 46வது பிரிவின் கட்டளை அதிகாரியாக பணிபுரிந்து வருகிறார், அதாவது கமாண்டிங் ஆபீசர். மிசோரமில் பணிபுரிந்து வந்த விப்ளப் திரிபாதி கடந்த ஜூலை மாதம் மணிப்பூருக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். சனிக்கிழமை காலை இந்திய மியான்மர் எல்லையில் உள்ள சூராசந்த்பூர் என்கிற இடத்தில் நடந்த பொது நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு படைப்பிரிவின் தலைமையகத்துக்கு ஜீப்பில் திரும்பி கொண்டிருந்தார். அப்போது காலை 10 மணி அளவில் சிங்கட் துணை மண்டலத்துக்கு உட்பட்ட சேகான் என்கிற கிராமத்தை நெருங்கி கொண்டிருந்த போது மறைந்திருந்த மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகள் சக்தி வாய்ந்த இம்ப்ரோவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸை வெடிக்க செய்தனர். அது வெடித்த அதே சமயத்தில் மறைந்திருந்த மாவோயிஸ்டுகள் சரமாரியாக துப்பாக்கியில் சுடத் தொடங்கினர். இதில் விப்ளப் திரிபாதி, அவரது மனைவி அனுஜா, அவரது 6 வயது மகன் அபீர் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டனர். மேலும் 4 வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு மணிப்பூரை சார்ந்த மக்கள் விடுதலை ராணுவம் பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி அதாவது PLA மற்றும் மணிப்பூர் நாகா மக்கள் முன்னணி அதாவது மணிப்பூர் நாகா பீப்புள்ஸ் ஃப்ரண்ட் ஆகிய மாவோயிஸ்ட் பயங்கரவாத அமைப்புகள் கூட்டாக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளன. அவை வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் ஜீப்பில் விப்ளப் திரிபாதியினுடைய மனைவி மகன் இருப்பது தங்களுக்கு தெரியாது என்றும் இந்திய அரசாங்கத்தாலேயே டிஸ்டர்ப்டு ஏரியா என்று அறிவிக்கப்பட்ட பகுதிக்கு பாதுகாப்பு படையினர் தங்கள் குடும்பத்தினரை அழைத்து வந்திருக்க கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது. அதே சனிக்கிழமை 7 மணி அளவில் பீகார் மாநிலம் கயை மாவட்டத்தில் மவுன்வார் என்னும் கிராமத்தில் சரியூ சிங் போக்தா என்பவரது குடிசை வீட்டை சுற்றி வளைத்த 25 மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகள் அங்கு இருந்த போக்தாவின் 2 மகன்களையும் அவர்களது மனைவியரையும் சுட்டுக் கொன்று பசு தொழுவத்தில் அவர்களை தூக்கில் தொங்கவிட்டு அந்த வீட்டையும் கையெறி குண்டால் தரைமட்டமாக்கிவிட்டு சென்றனர். அவர்கள் விட்டு சென்ற நோட்டீஸில் கடந்த மார்ச் மாதம் போலீசாருக்கு போக்தா துப்பு கொடுத்ததற்கு பழிவாங்கவே இவ்வாறு செய்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது. கொலை வெறியாட்டம் நடந்தபோது நல்ல வேளையாக போக்தா வீட்டில் இல்லை. இந்த 3 சம்பவங்களில் ஒன்று மாவோயிஸ்டுகள் மீது நம்முடைய கமாண்டோக்கள் நடத்திய தாக்குதல், மற்றொன்று நம் வீரர்கள் மீது மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதல், இன்னொன்று அப்பாவி கிராமத்து வாசிகளை மாவோயிஸ்டுகள் வேட்டையாடி சுட்டுக் கொன்றது. இந்த சம்பவங்களின் தீவிரம், இதன் பின்னணி இவை குறித்து விவாதிக்க காணொளி மூலம் இணைகிறார் உங்கள் அபிமானத்துக்குரிய மேஜர் மதன்குமார். வணக்கம் மேஜர். வணக்கம் ஸ்ரீனிவாசர் ஜெயன். மேஜர், மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகளுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி வீரமரணம் அடைந்த விப்ளப் திரிபாதி பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை நம்ம வியூவர்ஸ்க்காக சொல்லுங்க. இதுல வந்து நான் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருந்தேன், அவரை வந்து உங்களுக்கு பர்சனலாவே தெரியும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். நன்றி சார். இது எனக்கு ஒரு பர்சனல் லாஸ்னே சொல்லுவேன். என்னோட சக பேட்ச்மேட்ஸ், அவர் பேரும் வந்து கர்னல் விப்ளவ், அவரும் இப்போ அசாம் ரைபிள்ஸோட கட்டளை ஏரியா கமாண்டிங் ஆபீசரா இருக்காரு. இந்த நியூஸ் எங்களுக்கு முதல்ல எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல வரும்போது எல்லாருமே நாங்கள் ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளானோ, அது அவரா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. பட் அவர் எங்களுக்கு அப்புறம் ஒரு ஏன்னா அவர் ரொம்ப தொலை தூரத்தில் இருக்காரு, அங்கே நெட்ஒர்க் இஷ்யூகள்லாம் இருக்கு, ப்ராப்ளம்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சொன்னாரு, இவரோட நம்மளோட இன்னொரு விப்ளவ் கர்னல் விப்ளவ் அவர் தான் வந்து இந்த கோர செயலுக்கு ஆர்ப்பிட்டவர், அது இந்த கேள்விப்பட்ட நியூஸ் உண்மைதான், பட் நான் சேஃபா இருக்கேன்னு சொல்லிட்டு அவரோட பேரை வச்சிருக்க இன்னொரு அதிகாரி வந்து என்கிட்ட பகிர்ந்துகிட்டேன். அந்த பெட்டாலியன்லயே அந்த ஏரியாலேயே வந்து ஒரு இராணுவ அதிகாரி, அது எல்லாத்தை விட ஒரு மக்கள் தலைவரா பார்க்கப்பட்ட ஒரு மனிதர், மக்களோட அபிமானம் ரொம்ப அதிகமா பெற்ற மனிதர் அவரு. த்ரூ அவுட் அவரோட மிலிட்டரி கெரியர்ல எடுத்தீங்கன்னா, அவர் இராணுவத்துல 2001 சேர்ந்த காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு பிடித்த ஒரு ஒரு மனிதர், ஒரு நல்ல ஒரு மனிதர், நல்ல ஒரு தந்தை, நல்ல ஒரு நண்பர் எல்லாருக்குமே. ஒரு அதிகாரி அந்த தோரணை எல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு ரொம்ப ஒரு சாமானியனா இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதர் அவரு. ஒரு பெரிய ஒரு பாரம்பரியமான குடும்பத்துல இருந்து வந்தவர்,
அவர் தாத்தா திருப்பதி அவர்கள் வந்து சுதந்திர போராட்டத்துல ஒரு மிகப்பெரிய தியாகி. அந்த காலத்து கவர்னர் கவுன்சிலே அவர் வந்து இருந்திருக்காரு. அப்போ உத்தரப்பிரதேஷ் மாநிலமா இருந்துச்சு. அவருடைய தந்தை இப்போ ஒரு 76 வயசு அவருக்கு. சத்தீஸ்கர் மாநிலத்துல ராய்ப்பூர் தலைமையாக கொண்ட அந்த தலைநகராக கொண்ட அந்த நகரத்துல இருக்காரு. ஒரு 40 வருடம் பத்திரிகை அனுபவம் உள்ளவர். இங்க எந்த அளவுக்கு ஒரு நியூட்ரல் மீடியால வெகு சில நபர்கள் தான் இருக்காங்க, விரல் விட்டு என்னக்கூடிய அவ்வளவுதான் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு 40 வருட ஒரு மிகப்பெரிய ஒரு பத்திரிகை வாழ்க்கை அவர் பின்னாடி இருக்கு. இப்படிப்பட்ட பாரம்பரியத்துல இருந்து வந்தவர் தான் வந்து கர்னல் விப்ளவ் அவர்கள். இவரோட சின்ன வயசுல இருந்தே அவர் தாத்தாவோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் அவரு. அதனால அந்த சுதந்திர போராட்டத்தை தியாகம் வந்து அவருக்கு அந்த சின்ன வயசுலயே இருந்துச்சு. ராணுவம் தான் என்னோட கரியரா இருக்க முடியும், ராணுவம் தான் என்னோட வேலையா இருக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு டிட்டர்மினேஷனோட அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி NDA எக்ஸாம்ல ஓரளவுக்கு ரொம்ப ஹை மெரிட்ல அவர் வந்தார். அது வந்து எந்த அளவுக்கு IIT எக்ஸாம் கிளியர் பண்றது டஃபோ அந்த அளவுக்கு ஒரு கடினமான ஒரு தேர்வு அது. அவர் வாழ்க்கையில அந்த IIT கூட தேர்ந்தெடுத்த ஒரு வெளிநாட்டுல போய் நிம்மதியா இருந்திருக்கலாம். பட் அதை மீறி தன்னோட பேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய ராணுவத்துல சேர்ந்து ரொம்ப அதிக அளவுல அவர் பண்ண கோர்சஸ் அவர் படித்த இது அவரோட சர்வீஸ் எல்லாமே ரொம்ப ஒரு ஹை மெரிட்ல அவர் ரேங்க் பண்ண ஒரு அதிகாரி அவரு. நிச்சயமா அவர் வந்து உயிரோட இருந்திருந்தாருன்னா ஒரு ராணுவத்துல மிகப்பெரிய தளபதி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு. அவரை இன்னைக்கு இழந்திருக்கோம். அவரோட இளைய சகோதரர் அவர் ஒரு லெப்டினன்ட் கர்னல், அவரும் ராணுவத்துல தான் பணி புரிஞ்சிட்டு இருக்காரு. அதே அசாம் ரைபிள்ஸ்ல ஷில்லாங் என்ற இடத்துல அவர் பணிபுரிகிறார். ஒரு மொத்த குடும்பமே ஒரு தேசபக்தனுக்கு உண்டான ஒரு அடையாளம் அது. அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து அவர் மட்டும் இல்லாம அவர் மனைவி, அவரோட குழந்தை அபீர், இவங்க மூணு பேரையும் இழந்துட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். என்ன ஆசுவாசப்படுத்திட்டு பேசிட்டு இருக்கேன், ஏன்னா இது எனக்கு ஒரு நிஜமாக ஒரு நெஞ்சல குத்துறது, அந்த அளவுக்கு எனக்கு கோபமும் வருது. பட் இந்த தொழிலோட இந்த தொழில் தர்மம், ஒரு ஒரு தொழிலுக்கு ஒரு தர்மம் இருக்கு. இப்படி ஒரு உயிரிழப்பை சந்திக்க வேண்டிய நிலைமை இன்னைக்கு இருக்கு. பட் இதுல அவங்க பண்ண தப்ப வந்து தீவிரவாதிகள் அன்னைக்கு சாயங்காலம் அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க. PLAவும் சரி, MNF சரி, அவங்க வந்து ஃபேமிலி இருக்கு இல்ல இருக்குன்னு நாங்க எதிர்பார்க்கல அப்படின்ட்டு. இதெல்லாம் சப்பக்கட்டு கட்டுறது. அந்த புகைப்படங்களை நீங்க பாத்தீங்கனாலே நல்லா தெரியும். டிரைவர் சைடு, அதாவது அவரோட டிரைவர் வண்டியை ஓட்டிட்டு போறவர், அவர் பக்கம் குண்டு வந்து பெரிய லெவல்ல இல்லை. அவரு டிரைவர் பக்கத்துல கூ பேசஞ்சர் சீட்ல அவர் உட்காந்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 15-20 துப்பாக்கி தோட்டாக்களை நாங்க கிளியரா பார்க்க முடியுது. ரொம்ப எய்ம் பண்ணி டார்கெட் பண்ணி பண்ணிருக்காங்கன்ட்டு. வண்டியோட வலதுபுறம் அந்த இடத்துல இந்த பின் சீட்ல இப்படி ரெண்டு சைடா உட்காரக்கூடிய அந்த ஜீப் மாதிரி வாகனம் அது. அதுல அவங்க மனைவி குழந்தைகள் எப்பயுமே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு தட்பவெப்ப சூழ்நிலை ரொம்ப ஒரு அருமையான ஒரு இடம் அது. ஜென்ரலாக எல்லாருமே போனோம் அப்படின்னா ஒரு சுற்றுலாக்கே போனா கூட நம்ம அந்த ஜன்னலை இறக்கி வச்சுட்டு தான் போவோம். ஒரு பகல் அப்போ உங்களுக்கு சூரிய ஒளி கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். அங்கேயும் அவங்க பிளான் பண்ணி தான் வந்து சுற்றுருக்காங்க. ஒரு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றதுல அதுக்கப்புறம் அவங்க வந்த தகவல்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு 30 தீவிரவாதிகள் ஒரு மலை உச்சியில உட்காந்துக்கிட்டு ரோட்டுக்கு மேல, உங்களுக்கு வலதுபுறம் ரோடு, இடதுபுறம் வலதுபுறம் மலை, இடதுபுறம் ரோடு, அதுக்கப்புறம் உங்களுக்கு பள்ளத்தாக்கு, அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு 200ல இருந்து ஒரு 300 துப்பாக்கி குண்டுகள் ஒரு குறிப்பிட்ட சில வினாடிகள்ல தாக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு பாதுகாப்பா வந்த இன்னொரு வாகனம் வெடிகுண்டு வெடித்து தகர்க்கப்பட்டிருக்கு. இதை தவிர்க்கவே முடியாத லெவலுக்கு அவங்க வந்து பிளான் பண்ணி அட்டாக் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஒரு துரதிருஷ்டமான நாள். இல்ல அவங்க வந்து சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த அறிக்கையில இதை வந்து இந்திய அரசே வந்து டிஸ்டர்ப்டு ஏரியான்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல பாதுகாப்பு படையினர் தன்னுடைய குடும்பத்தை கூட்டு வந்திருக்க கூடாதுன்னு சொல்லி விப்ளவ் திரிபாதி மேலேயே பழியை தூக்கி போடுற மாதிரி அந்த அறிக்கையில ஒரு வரி சேர்க்கப்பட்டிருந்தது. நீங்கயே உங்க ஃபேமிலியை கூட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தது. அதே நேரத்தில் நீங்க சொல்றது ஒரு முக்கியமான இது என்னன்னா, அந்த தாக்குதல் நடத்தினவங்க நினைச்சிருந்தா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை தவிர்த்துட்டே தாக்குதல் நடத்தி இருக்க முடியும், அது வேணும்னே தான் அடிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. இது சொல்லுங்க. இது இவங்க கொடுத்த அறிக்கையை வந்து இவங்க அவங்க மக்களுக்கு நடுவுல மணிப்பூர் இந்த மெய்தின்னு சொல்லக்கூடிய அந்த பழங்குடியினர் மக்கள் மத்தியில அவங்க செல்வாக்கு சரியக்கூடாதுன்றதுக்காக இந்த ஒரு வார்த்தையை வந்து ஒரு அரசியல் தனமா அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஓ
ஒரு ஒரு அனுதாபத்தினால தங்களுக்கு மக்கள் நமக்கு எதிராக போக கூடாது, நாளைக்கு வந்து நமக்கு எதிராக மக்கள் திரும்பிடுவாங்கன்ற ஒரு அச்சத்துல ஒரு மாதிரி டேமேஜ் கண்ட்ரோலா பட்டும் படாம நாங்க வந்து இவங்களதான் சுட்டோம், நடுல இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதுல அவங்க எல்லாமே கிளியரா அசம்பிள் ஆகி நீங்களே சொல்றீங்க, ஒரு பக்கத்துல ஏதோ ஒரு உச்சியில இருந்து ஒரு 20-25 பேர் ரொம்ப வெல் பிளான்டா பண்ணிருக்காங்க. இந்த பிளானிங் இந்த விதமான எக்ஸிகியூஷன் இப்படி இருக்கணும், அந்த சின்ன அசைவை கூட நம்மளால யூகிக்க முடியலையா? நம்மளுடைய உளவு இதனுடைய ஃபெயிலியர்னு இதை எடுத்துக்கலாமா? இது ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் சார், இது நம்ம இப்படி பார்க்கலாம், இந்த கோணத்துல பார்க்கலாம். இந்த குறிப்பிட்ட இடத்துல இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது 2003 மணிப்பூர் மாநிலத்துல ஒரு தீவிரவாதிகள் தாக்குதல்ல 18 வீரர்கள் கொல்லப்பட்டாங்க 2015 டிசம்பர் மாசத்துல, ஜூன் மாசம் நினைக்கிறேன். ஆனா இந்த குறிப்பிட்ட இடத்துல நம்ம பேசுற இந்த குறிப்பிட்ட மாவட்டம் வந்து இம்பால் 2015 ஜூன் 4 15 ஜூன் 4 இந்த தாக்குதல் நடந்தது. ஆனா நம்ம இப்ப பாக்குற அந்த குறிப்பிட்ட மாவட்டத்துல இப்படிப்பட்ட தாக்குதல் கடைசியா நடந்தது வந்து 2003. இது மணிப்பூர் தலைநகரமான இம்பால்ல இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன கிராம வழி அது, ஒரு மலைப்பாதை அது. இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த இந்த மக்களுக்காக இந்த மக்களை சேர்ந்திருக்கக்கூடிய அந்த தீவிரவாத குழுக்கள் சின்னதா நிறைய இருக்காங்க. அந்த குழுக்கள் எல்லாமே மத்திய அரசாங்கத்தை கூட பேச்சுவார்த்தை நடத்தி இனிமே நாங்க தாக்குதல் எதுவும் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட போட்டிருக்காங்க மத்திய அரசாங்கத்தோட. ஆனா நீங்க இந்த பார்த்த இந்த பிஎல்ஏ பீப்புள் லிபரேஷன் ஆர்மின்னு சொல்லக்கூடிய அவங்களும், அதுக்கப்புறம் அந்த மணிப்பூர் நாகாலாண்ட் லிபரேஷன் போர்ஸும் எடுத்தீங்கன்னா, எம்என்எல்எஃப் அந்த போர்ஸும் எடுத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே இங்க ஆக்டிவா இல்லாத ஆளுங்க. இவங்களோட சூழல் இங்க இருந்ததே கிடையாது. இந்த இடத்துக்கே உண்டான சில தீவிரவாத குழுக்கள் அவங்க எல்லாம் ஒன்றிணைஞ்சு இது ஆயுத போராட்டம், நாங்க செய்ய மாட்டோம், எங்களுக்கு மாநிலத்துக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு, வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, பாதுகாப்பு, அது அந்த மணிப்பூர் அப்படின்றது பழங்குடியினர் அதிகமா வாழக்கூடிய இது, அந்த ஒரு ஒரு பழங்குடியினருக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் ஆகாது. ட்ரைபல் ட்ரைபல் கம்யூனிட்டியில அவங்களுக்குள்ளே நிறைய ஒரு இது இருக்கு. அவங்க அந்த இதுல நம்ம வந்து பார்த்தோம்னா வடகர் பல்லர் நம்ம நம்ம பழங்குடியினர் இருக்க மாதிரி அவங்களுக்குள்ள சில இதெல்லாம் இருக்கு. ஆனா அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இப்போ ஒரு சமீபமா காலமா ஒரு 10 வருஷமா வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அங்க எந்த ஒரு தாக்குதலுமே நடக்கல. இந்த வீரர்களோட ஃபேமிலிஸ் அங்க இருக்கிறது அப்படின்றது, அசாம் ரைஃபிள்ஸ் அப்படின்றது ஒரு யூனிக்கான ஒரு பேராமிலிட்டரி ஃபோர்ஸ். இந்த அசாம் ரைஃபிள்ல வேலை பண்ணக்கூடிய வீரர்கள் அவங்க எல்லாருமே அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க, மணிப்பூர் மாநிலத்துல சேர்ந்த வீரர்கள் தான் இங்க இருக்காங்க. அதிகாரிகள் மட்டும்தான் இந்திய ராணுவத்துல இருந்து டெபுடேஷனுக்கு ஒரு 2 வருஷம் போயிட்டு வருவாங்க. என்னோட பல நண்பர்கள் வந்து போயிட்டு வந்திருக்காங்க. அதிகாரிகள் மாறிக்கிட்டே இருப்பாங்க, அங்க இருக்கிற வீரர்கள் அசாம் ரைபிள்ஸோட வீரர்கள் இந்த குறிப்பிட்ட 46வது அசாம் ரைபிள்ஸோட பெட்டாலியன்ல இருக்கிற வீரர்கள் 1000 பேர் இருப்பாங்க. அந்த 1000 பேருமே மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்தவங்க. இதுல பணிபுரியக்கூடிய 16-20 அதிகாரிகள், ஒரு கமாண்டிங் ஆபீசர்னு சொல்லக்கூடிய கட்டளை அதிகாரி, இவங்க எல்லாம் வந்து இந்திய ராணுவத்திலிருந்து ஒரு டெபுடேஷனுக்கு போயிட்டு திரும்ப வருவாங்க. இப்ப மிச்ச ராணுவ பெட்டாலியன் எடுத்தீங்க அப்படின்னா, இப்ப மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, இதுல அந்த 5 ஸ்டேட் சவுத்ல இருக்கிற 5 ஸ்டேட்டை சேர்ந்தவங்களும் ஒன்னா இருப்பாங்க. இவங்க இடத்துக்கு இடம் மாறிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் இந்த பெட்டாலியன் இப்ப சென்னையில இருக்கும், இன்னொரு நாள் சியாச்சன்ல இருக்கும். ஆனா அங்க இருக்கிற பெட்டாலியன் எங்கேயுமே மாறாது. அங்க இருக்கிற பூர்வக்குடி மக்கள் தான் அங்க இருக்க வீரர்கள். அதிகாரிகள் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிறாங்க. இது கொஞ்சம் டைனமிக்ஸ். கொஞ்சம் நம்ம ராஷ்டிர ரைபிள்ஸ் பார்த்தோம்னா இது கொஞ்சம் டிஃபரன்ஸ். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீரர்களும் அவங்க குடும்பத்தோட தான் இருப்பாங்க. அந்த கிராமத்துல இருக்கவங்க இது அந்த கேம்ப்ல இருக்க டியூட்டில இருப்பாங்க. அதிகாரிகளும் இதுல வந்து பலவிதமான வகைமுறைகள் இருக்கு சார். ஹைலி ஆக்டிவ் ஃபீல்ட் ஏரியா ஹாஃப் ஆன் சொல்லுவாங்க. அதிகபட்ச பதட்டமா இருக்கக்கூடிய ஃபீல்ட் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல நீங்க உங்களோட குடும்பத்தை கூட்டிட்டு போக முடியாது. சிஐ ஏரியா அப்படின்னு இருக்குது, கவுண்டர் இன்சர்ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஏரியாக்கள் இருக்கு. அங்க எந்த அளவுக்கு அச்சுறுத்தல் இருக்கோ அந்த அளவுக்கு அச்சுறுத்தலை பொறுத்து ஒரு ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு இருப்பாங்க. இப்ப நான் உதாரணத்துக்கு, நான் இருந்த இடத்துல ஒரு 5 தீவிரவாத அமைப்புகள் இருந்துச்சு காஷ்மீர்ல, லஷ்கர் இ தொய்பா, இஸ்புல் முஜாஹிதீன் போன்ற தீவிரவாத அமைப்புகள் இருந்துச்சு. ஆனா எங்களுடைய வீரர்கள் எல்லாருமே அந்த 20-26 வயசு 27 வயசுக்குள்ளதான் இருப்பாங்க. சோ அவங்களோட அந்த மனச்சோர்வை போக்கணும், அவங்களோட அந்த அந்த ஃபேமிலியை விட்டுட்டு அவங்களெல்லாம் தள்ளி இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு, நாங்க எங்களோட செக்யூரிட்டி சினாரியோவை அன்னைக்கு அனலைஸ் பண்ணி
எங்களோட உயர் அதிகாரிகள் வந்து எங்களுக்கு சொன்னாங்க, ஓகே இந்த ஏரியா உங்களுக்கு சேஃபா இருந்துச்சுன்னா உங்களோட வீரர்களோட அங்க சிப்பாய்களா இருந்து யாரா வேணா இருக்கட்டும் அவங்கள ஒரு 100 பேர் 2 வார காலத்திற்கு வருடம் அவங்க ஃபேமிலியோட இருக்கலாம் அப்படின்ற இது இருக்கு. அவங்க ஃபேமிலிக்கும் அவங்க வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்றது தெரியும், அவங்களுக்கும் வந்து தங்களோட ஃபேமிலியோட இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கும். இதை வந்து பண்ணாங்க. ஆனா இது வந்து ஒரு ஒரு அச்சுறுத்தல், இப்ப பூஞ்சில நடந்த மாதிரி ரஜோரியில நடந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் அதிகமா இருக்குன்னா இந்த ஆர்டர் வந்து உடனே கேன்சல் பண்ணுவாங்க. இப்ப இந்த குறிப்பிட்ட இடத்துல நான் சொன்ன மாதிரி 2003 கடைசியா ஒரு இன்சிடென்ட் நடந்தது. இன்ன இந்த வகையில பாத்தீங்கன்னா சென்னையோட ஒரு சேஃபான இடம் அது, அந்த அளவுக்கு கிரைமும் கிடையாது எதுவுமே கிடையாது, ஒரு பெரிய லெவல்ல இது கிடையாது. அப்போ இந்த இருக்க மக்களுக்கு நலத்தட்ட உதவிகள் வழங்கும் போது அந்த கட்டளை அதிகாரியோட மனைவி அவர்களோட மிகப்பெரிய ரோல் ஒன்று இருக்கு. இவரோட மனைவி குறிப்பிட்ட அந்த அந்த பெண்மணி இப்ப இறந்துட்டாங்க. அவங்க தன்னோட ஒரு சுய ஒரு இதுல அங்க இருக்க பழங்குடி மக்களுக்கு டெய்லரிங் கத்து கொடுக்கறதுல இருந்து தனி மனித உங்களுக்கு வந்து இந்த ஹைஜீன் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவங்களுக்கு வந்து வெளி உலகத்துல என்ன இருக்கு, கம்ப்யூட்டர் கத்து கொடுக்கறது, ஒரு சின்ன தொழில் கல்வி கத்து கொடுக்கறதுன்னு சொல்லி பல நலத்திட்ட உதவிகளை அவங்களும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க இம்பால் பக்கத்துல இருக்க அந்த பெட்டல் ஹெட் குவார்டர்ல இருப்பாங்க, முன்னாடி போவாங்க செய்வாங்க திரும்ப வருவாங்க. அதனால வந்து இவங்க வந்து ஃபேமிலி கூட இருக்கு இல்ல அதனால நீ கூட வச்சிருந்ததுனாலன்ற கூற்றை ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா கடந்த 15 வருட காலமாக அங்க ராணுவ வீரர்கள் அவங்க அதிகாரிகள் வந்து அவங்க ஃபேமிலி கூட தான் இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, 2 ஒரு 3 மாச காலம். இப்ப இவருடைய விப்ளவ் திரிபாதியினுடைய மறைவுக்கு அசாம் ரைபிள்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு இரங்கல் அறிக்கையில கூட அவர் வந்து இதுக்கு முன்னாலே எவ்வளவோ பல சமூக பணிகள்லாம் செய்து பாராட்டை பெற்றவர், அதே ஒரு போதை பொருள் தடுப்பு விஷயத்தில் அவர் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறார், இளைஞர்களை வந்து நல்வழிப்படுத்துறதுல அவரும் அவர் குடும்பமும் பெரிய பங்கு செலுத்தி இருக்கிறது அப்படின்லாம் அந்த ட்ரிபியூட் கொடுத்துருந்தாங்க. இப்ப நீங்க சொல்ற விஷயத்தோட அதை ஒப்பிட்டு புரிந்து கொள்ள முடிகிறது. அதுல வந்து போதை பொருள் தடுப்புல வந்து விப்ளவ் திரிபாதி ரொம்ப தீவிரமாகவும் வெற்றிகரமாகவும் செயலாற்றினார், அதுதான் அவர் உயிர் பறிப்பதற்கே காரணமாக மாறியது அப்படின்னு சொல்றாங்க. அதை பற்றி என்ன? இது 100% ஒரு உண்மையான ஒரு சான்று சார். இதுக்கு ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, என்னோட நண்பர்கள்ட்ட நாங்க பேசுற வரைக்கும் அவர் ஒரு ஒரு மனிதரா அவர் மேல இருக்கிற அந்த அன்பும் மரியாதையும் வந்து எல்லாருக்குமே ஜாஸ்தி. இது ராணுவம் அப்படின்றது ஒரு சின்ன குடும்பம், அது ஒரு 13 லட்சம் பேர் இருந்தாலும் ஒருத்தரை பத்தி ஒருத்தருக்கு நல்லாவே தெரியும். அவர் தன்னோட கடந்த ஒரு வருட காலத்துல குறிப்பா இந்த போன வருடம் நீங்க கரோனாவோட உச்சத்துல இருக்கும்போது மருத்துவ கட்டமைப்பு வசதிகளே ரொம்ப கம்மியா தான் இருக்கும் மணிப்பூர்ல. அந்த சின்ன சின்ன கிராமத்துல உங்களுக்கு வந்து ஆரம்ப சுகாதார நிலையமே வந்து ஒரு 3-4 கிராமத்துக்கு ஒண்ணுதான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்துல ஒரு கடுமையான ஒரு மலை இருக்கிற பகுதி அது, நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி பழங்குடியில இருக்க மாதிரி இருக்க பகுதி அது. அங்க அந்த மாவட்டத்துல கிட்டத்தட்ட கொரோனாவே இல்லாம பாத்துக்கிட்டது அவரு. அத்தனை உதவிகளை வந்து செஞ்சு அங்க இருக்க வீரர்களை அனுப்பிச்சு அவங்களுக்கு வந்து பாடங்கள் கத்துக் கொடுத்து அந்த மாஸ்க் போடுறதுல இருந்து எல்லாத்தையுமே அவர் செஞ்சு அதை காப்பாத்தினார். அவர் மக்கள் மத்தியில ஒரு பெரிய நன்மதிப்பு இருக்கு. ரெண்டாவது அங்க இருக்க கடத்தல், நம்ம சொல்ற இந்த பகுதி வந்து ஒரு மியான்மர் எல்லையில இருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. சோ மியான்மர் இன்னைக்கு ராணுவ ஆட்சியில் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ராணுவ ஆட்சி சைனாவுக்கு மிக இணக்கமா இருக்கிறதும் நமக்கு நிறைய விஷயம் தெரியும். அந்த வந்து நம்ம வந்து ஓபன் சீக்ரெட்டாவே நமக்கு தெரியும். சோ இந்த குறிப்பிட்ட தீவிரவாத அமைப்பு இவரோட பெட்டாலியன் எல்லையிலேயே கிடையாது. இவங்க வந்து மியான்மர் எல்லையில இருக்கிறாங்க, அது வேற ஒரு பெட்டாலியன் ஏரியால இருக்குது. 3 அசாம் ரைபிள்னு சொல்லக்கூடிய இன்னொரு பெட்டாலியனோட ஏரியால தான் அவங்க இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பட்சத்துல இவர் இங்கிருந்து இந்த போதைப் பொருளோட போக்குவரத்து இங்கிருந்து அங்க கைமாத்தி விடுற எல்லையில இவர் எல்லையை தாண்டிதான் போயாகணும். ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்தாரு இவர், எக்கச்சக்கமான அரெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் ரிமாண்ட் பண்ணிருக்காங்க, போலீஸ் பிடிச்சி ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க. அது மாதிரி போதைப் பொருள் வந்து அதிகபட்சமா வந்து போதைப் பொருள் மட்டும் இல்லாம ஆயுதங்களும் வந்து அதிகபட்சமா அவர் வந்து ஆக்டிவா இருந்து இது பண்ற. இது பண்ணும்போது இவர் மேல வந்து ஒரு வெறுப்பு வருது அவங்களுக்கு, ஏன்னா அவங்களோட தொழில் பாதிக்கப்படுது. இது தீவிரவாதம் மாநில அந்தஸ்து எல்லாம் பேசினாலும், இது மாநிலம் மாநில உரிமை மக்கள் உரிமைன்னு பேசினாலும், அடிப்படையா இந்த நக்சலைட்ஸ் இந்த மாவோயிஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது அங்க வந்து ட்ரக் ட்ரேட். இதுக்கு இவங்க சித்தாந்தம் போட்டிருக்கிற முகமணி தான் வந்து இது. இது வந்து அங்க மக்கள் இருந்தா
நம்ம இப்படி பாக்கலாம் சார், அதே மணிப்பூர் மக்கள் மத்த மக்களும் வந்து எதிரா இருந்தாங்க அப்படின்னா அதே மணிப்பூர்ல சேர்ந்து அஞ்சு அஞ்சு வீரர்கள் தானே இறந்திருக்காங்க கூட. எப்படி வந்து அவங்க ராணுவத்துல சேர்றாங்க, அதே மக்கள் வந்து எப்படி அசாம் ரைபிள்ஸ்ல இருக்காங்க. சோ அந்த கூட்டம் வந்து நம்ம வந்து இது இவங்களா கிரியேட் பண்ணி விட்டது. இப்படிப்பட்ட தருணத்துல மிசோரம் கவர்னர் அவரோட மாநிலத்துல இருக்கக்கூடிய அந்த எல்லை பிரச்சனைகள் வந்து பெருமளவுல இந்த போதைப் பொருள் கம்மியாகும் போது இவரை போன மாசம் இந்த வருஷம் மே மாசம் கூப்பிட்டு ஒரு யூனிட் சைட்டேஷன் கொடுக்குறாரு. உங்க உங்க பெட்டாலியன் உங்க படைப்பிரிவு ரொம்ப அருமையா பணி புரியுது அப்படின்னு சொல்லி கவர்னர் தன்னோட ஒரு ஒரு வாழ்த்தையும் ஒரு ஒரு அவார்டையும் அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு ஒரு புகழ் பெற்ற ஒரு மனிதர் இவர். அங்க இருக்கிற நிறைய குழந்தைகள்ல நல்வழிப்படுத்தி அவங்களுக்கு உண்டானதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்க கூடவே இருந்து வெகு சில, ஏன்னா மணிப்பூரோட ஒரு ஒரு பாஷை கிடையாது சார், அவங்களோட ஒரு மொழி கிடையாது. ஒரு ஒரு டிரைவும் மெய்தி ஒரு மாதிரி பேசுவாங்க, அங்க உன்ன பக்கம் வடக்கு பக்கம் போனீங்கன்னா அவங்க ஒரு மொழியில பேசுவாங்க. இது என்ன ரொம்ப சிக்கலான விஷயம். ஆனாலும் இந்த ஒரு இரண்டு வருட காலத்துல அந்த மொழியும் அவர் கத்துக்கிட்டார். அந்த மக்கள் கிட்ட மக்களோடவே உரையாடுவாரு. அவரோட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன பேசுறது எனக்கு தெரியல, எனக்கு கோபம் தான் வருது. அவ்வளோ ஒரு மக்களோட இருந்தவரை இவங்க வந்து இவங்க ஏரியா விட்டு மியான்மர் எல்லையில ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தவங்க அங்கே மியான்மர் எல்லையில பண்ணிட்டு மியான்மருக்குள்ள ஓடி போயிடுவாங்க. 2015 இவங்க மேல ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கம் நடத்தணும், அது ஒரு பெரிய லெவல்ல மீடியால வரல. மியான்மருக்கு 22 கிலோமீட்டர் உள்ள போய் நம்ம நடத்தணும். அதை பத்தி நான் தனியா கேட்கணும் இருக்கேன். இப்ப அந்த ஒரு சூழ்நிலையில இவங்களோட அந்த போதைப் பொருள் பிசினஸ், ரெண்டாவது ஆயுத சப்ளை, இது ரெண்டுமே தடைபடும் போது தங்களோட இடத்துல இருந்து தங்களுக்கு சம்பந்தமே இல்லாத, அதாவது அவங்க ஆளுமைக்குள்ள அவங்க ஒரு ஒரு டாமினேஷனா இல்லாத வேற ஒரு ஏரியால, இதாவது நம்ம லாங்குவேஜ்ல சொன்னோம்னா ஏதோ ஒரு மாநிலத்தில் இருக்க ரவுடி வந்து தமிழ்நாட்டில் ஆப்ரேட் பண்ண எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு சினாரியோ இங்க வந்துச்சு. ஆனா ராணுவம் என்ன பாக்குறாங்கன்னா இங்க உள்ள இருக்கிற சில நபர்களோட சப்போர்ட் இல்லாம இதை பண்ண முடியாதுன்றது நிதர்சனமா தெரியுது. சோ இவங்க குறிப்பிட்ட அந்த அதிகாரி வர போற அந்த தூரத்தையும் அந்த ரோட்டையும் அது வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக் ஒரு வண்டி முன்னாடி வந்துச்சு கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி தான் போக முடியும். நல்லா ரோடு நல்லா இருக்கும், ஆனா ரொம்ப நெருக்கலான ஒரு ரோடு. சோ அந்த டைம்ல இவரை நல்லா உழவு பார்த்து அந்த லோக்கல் ஆளுங்களை வச்சு அந்த தகவல் எல்லாம் பின் பாயிண்டா வச்சு இந்த டைமுக்கு வரும்போது அந்த இடத்துல ஒரு ஐஇடி அப்படின்னு சொல்லக்கூடிய இம்ப்ரோவைஸ் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ், ஒரு டைமர் டிவைஸை வச்சு பாதுகாப்பு வாகனத்தை வந்து வெடிக்க வச்சு அது ஃபுல்லா தீப்பற்றி எரிந்து பின்னாடி வந்த இவரோட ஜீப்ல வந்த இந்த அதிகாரியும் அவரோட குடும்பம் அவரோட துணைக்கு வந்த 5 அசாம் ரைபிள்ஸ் வீரர்கள், அந்த 5 பேருமே மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்தவங்க, அவங்களும் இன்னைக்கு வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இதுல நீங்க சொல்ற இந்த இம்ப்ரோவைஸ் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் இருக்குல்ல ஐஇடி, அது என்ன ஒரு ஒரு டைம் பாம் மாதிரியா? அதுக்கும் டைம் பாம்க்கும் இடையில இருக்க வித்தியாசம் என்ன? அந்த அந்த டிவைஸ் சார் இது என்னன்னா இம்ப்ரோவைஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு பேசிக் எக்ஸ்ப்ளோசிவ் கையில வச்சிருப்பாங்க இவங்க. டிஎன்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரைனட்ரோட்டோலின்னு சொல்லுவாங்க, ஆர்டிஎக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கு. சில குறிப்பிட்ட உரம் தயாரிக்கிற கம்பெனி அதே அம்மோனியம் எங்கேயோ வந்து பயன்படுது, அம்மோனியம் நைட்ரேட் இந்த மாதிரி போன்ற சில கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு, அதுவும் டீட்டெயிலா நான் போகிறோம்ல. இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒண்ணு வெடிக்கக்கூடிய வெடிப்பொருள், அப்புறம் வெடிக்க வைக்கக்கூடிய டெட்டனேட்டர். இதை வந்து இவங்க ஒரு பைப்லயோ இல்ல வந்து ஒரு பெரிய ஒரு இரும்பு இதுலயோ அதுல உள்ள போட்டுட்டு அதுல இந்த இம்பாக்ட் அதிகமா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கூறிய ஆணிகளை உள்ள போடுவாங்க, இரும்பு துகள்கள் ஆணிகள்ல உள்ள போடுவாங்க. செதறி அடிக்கிறப்போ செதறி அடிக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் இந்த இதை விட அதிகமான ஐடியாஸ் எல்லாம் நாங்க பாத்துருக்கிறோம். அந்த ஆணிகள்ல விஷத்துல முக்கிய வச்சு அதை வந்து ஊற வச்சு அந்த ஆணிக்கு டிப்பை இது பண்ணிட்டு ஒரு ஒரு உருண்டையோ ஏதோ ஒரு சதுரமோ ஏதோ ஒரு வடிவுல அதை பிளேஸ் பண்ணுவாங்க. பிளேஸ் பண்ணிட்டு இப்ப இந்த பர்டிகுலர் இடம் வந்து டைமர் டிவைஸா இருக்க வாய்ப்பு கிடையாது, ஏன்னா டைமிங் எக்ஸாக்டா அந்த டைம்ல 10:56 காலை மணிக்கு இத்தனை மணி துளிகளுக்கு அவங்க வருவாங்கன்றது தெரியாது. சோ இத வந்து அவங்க இவன் வந்து இந்த அதிகாரிகள் இவர் அதிகாரி காலையில போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு ஸ்வீப் பண்ணுவாங்க. ஸ்வீப்ன்றது ஒரு வாகனம் முன்னாடி போவோம், அந்த வீரர்கள் வந்து லெப்ட் அண்ட் ரைட் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஒரு மண் சரிவு ஏதாவது இருக்கா, இல்ல மண்ணை யாரா தோண்டி இருக்காங்களா, இல்ல கல் ஏதாவது மாறி இருக்கா, இல்ல புதுசா ஏதாவது வந்திருக்கான்ற விஷயத்த பாப்பாங்க. இது என்னதான் சொன்னாலும் ஒரு மனிதனோட ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து ஒரு 100 வீரர்கள் போய் பண்ணும்போது அந்த சலிப்புன்றது சில இடத்துல மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப இந்த பர்டிகுலர் இடத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த இம்ப்ரோவைசர் டிவைஸ ஃபிளிப் பண்ணி அதை டெட்டனேட்டரையும் வச்சுட்டாங்க. அதை வெடிக்க வைக்கக்கூடிய அந்த டெட்டனேட்டரையும் வச்சுட்டு
எனக்கு என்னால யூகிக்க முடிஞ்சத சொல்றேன். இது வந்து ஒன்னும் வயர்லெஸ்ல பண்ண முடியும். அந்த டெட்டர்னேட்டர்ல ஒரு மொபைல கனெக்ட் பண்ணுங்க, அந்த மொபைல ரிங் பண்ணீங்கன்னா வெடிக்கும். இன்னொரு வகை வந்து உங்களுக்கு வயர்லெஸ்ல பண்றது. ஆனா இந்த ரெண்டு வகையிலுமே மலைப்பகுதிகளில் அந்த சிக்னல் எப்ப வேணா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சிக்னல் போயிடுச்சு, நீங்க கால் பண்ண முடியலன்னா அது வெடிக்காது. பழைய வழி ஒண்ணு இருக்கு, அது என்னன்னா ஒரு மெல்லிய ஒயரை எடுத்து அது அப்படியே ஒரு சின்ன ஒரு ஒரு ரோமம் அளவுக்கு ஒரு சின்ன ஒரு மெல்லியா ஒரு ஒயரை எடுத்து அதுல கனெக்ட் பண்ணி இவங்க ஒரு அந்த குண்டு தங்களை தாக்காத அளவுக்கு ஒரு தள்ளி ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. உட்காந்துட்டு அந்த வண்டி உள்ள வரும்போது ஒருத்தர் வந்து அதை பிடிச்சி இழுத்து அந்த டெட்டனேட்டர் வந்து ஆக்டிவேட் ஆச்சுன்னா அந்த வெடிகுண்டு வெடிக்கும். இன்னொரு வகை, இப்ப இந்த சைனீஸ் இந்த சைனீஸோட அந்த எலக்ட்ரானிக் உபகரணங்கள் ஒரு பெருந்தொல்லையா இருக்கு. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சின்ன குழந்தைகள் விளையாடக்கூடிய அந்த வயர்லெஸ் ரேடியோ செட் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. சின்ன குழந்தைங்க ஆடிட்டு இருப்பாங்க, ஒரு 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 50 மீட்டர் இடைவெளி போல சில இதெல்லாம் சைனீஸ் நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. நீங்க அலிபாபா பாத்தீங்கன்னா பாக்கலாம். அதெல்லாம் அப்படிப்பட்டதை எடுத்துக்கிட்டு அந்த ஃப்ரீக்வன்சி உள்ள மாட்டாம பாத்துக்குவாங்க. ஏன்னா அந்த மொபைல் சிக்னல் ஜாமிங் டிவைஸ் ஒன்று இருக்கு, அதை நம்ம எடுத்துட்டு போவோம். ஆனா இந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த மொபைல் சிக்னல் டேமேஜ் இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு அங்க அச்சுறுத்தல் இல்லை. இந்த மாதிரி கடைசி ஒரு நடந்தது வந்து 2003. இதே நீங்க காஷ்மீர்ல போனீங்கன்னா ஒரு ஆண்டனாவோட ஒரு முன்னாடி வண்டி போயிட்டு இருக்கோம், அந்த ஆண்டனா உள்ள போற வண்டி இந்த செயலிகள் எல்லாத்தையுமே செயலுக்கு செஞ்சிடும். உங்க மொபைலே ஒர்க் ஆகாது, நீ எப்படிப்பட்ட ஒரு டெட்டர்னேட்டர் கொண்டு போனாலும் ஒர்க் ஆகாது. பட் இந்த இடத்துல அதை யூஸ் பண்ணிருக்காங்கன்றதுதான் என்னோட ஒரு கணிப்பா இருக்கு. ஓகே, இப்போ திடீர்னு மாவோயிஸ்டுடைய திடீர் தாக்குதல், ஒண்ணு இந்த போதை பொருள் அதை ரொம்ப இவர ஸ்ட்ரிக்டா இருந்தார் அப்படிங்கிறது, அதை தாண்டி வேற ஏதேனும் காரணம் இருக்கா? என்னன்னா அடுத்த மாத அடுத்த ஆண்டு தொடக்கத்துல மணிப்பூர்ல சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கும், ஒருவேளை அதுக்கும் இதுக்கும் ஏதேனும் தொடர்பு உண்டு நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு டார்கெட்டட் கில்லிங் சார், இது ரொம்ப ஹை ப்ரொஃபைல் டார்கெட், ரொம்ப பின் பாயிண்டா இவர் உயிரை தான் எடுக்கணும் அப்படின்றத வந்து இவங்க வந்து பண்ணிருக்காங்க. இதுல வந்து நம்ம அந்த ஆங்கிள் நம்ம பார்த்தாலே இது கிளியர் கட்டா ஒரு டார்கெட் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. ஏன்னா அதே இதுல ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான அதே பெட்டர்ல சேர்ந்த வீரர்கள் போவாங்க, வேற அதிகாரிகள், மேஜர் லெவல்ல இருக்க அதிகாரிகள், கேப்டன் லெவல்ல இருக்க அதிகாரிகள், அவங்க எல்லாம் போவாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் விட்டுட்டு இவரை குறிப்பிட்டு தாக்குனது வந்து இது கிளியராவே வந்து தெரியுது. ரெண்டாவது விஷயம், இவரை களையெடுக்கணும்னு தெளிவா திட்டமிட்டு இருக்காங்க. ஏதோ விதத்துல இவர் வந்து அந்த அமைப்புகளுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருந்திருக்காரு தெரியுது. ஒரு பெரிய சிம்ம சொப்பனமா இருந்ததுனால இவரை வந்து ஒரு டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், முக்கியமான விஷயம், நம்ம வந்து இது ஊடகங்கள் எங்கேயுமே சொல்லவே இல்லை, சைனாவோட மவுத் பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குளோபல் டைம்ஸ், அந்த குளோபல் டைம்ஸோட மிக முக்கியமான எடிட்டர் இந்த சம்பவம் நடந்து ஒரு மணி நேரத்துல ஒரு ட்வீட் போடுறாங்க. அந்த ட்வீட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தாய்வானோட சுதந்திரம், தாய்வானோட இதுக்கு இந்தியா ஆதரவு அளித்தால், இந்தியாவோட இன்டர்னல் செக்யூரிட்டி, மாநிலங்களான பிரச்சனைகளை எங்களால எடுக்க முடியும் அப்படின்னு போட்டுட்டு, பிகாஸ் இந்தியா இஸ் அ ஃப்ரஜைல் கண்ட்ரி அப்படின்னு முடிக்கிறாங்க அவங்க. ரொம்ப பச்சையா வெளிப்படையா ஒரு இறையாண்மை பெற்ற நாட்டுக்கு எதிராக அவங்க வந்து ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுக்குறாங்க. ரொம்ப டிப்ளமேட்டிக்கா இந்த இடத்தை பத்தியும் பற்றி பேசாம, தாய்வானை பத்தி, தாய்வானுக்கு இந்தியா ஆதரவு தெரிவித்தால் எங்களால உள்நாட்டு கலகம் உண்டாக்கி உங்களை வந்து எங்களாலையும் அடிக்க முடியும், சைனா இதெல்லாம் பண்ண முடியும், ஏன்னா உங்க நாடு அந்த அளவுக்கு ஒரு ஒரு கண்ணாடி பொருளா, உடை பொருளா, ஃப்ரஜைல் அப்படின்னு சொல்லக்கூடிய உடை பொருள் நிலைமையில இருக்கு உங்க நாடு, ஒரு பலவீனமான நாடு, பலவீனமான நாடா இருக்கு, உங்களுக்குள்ள இது இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ட்வீட் போடுறாங்க. இத போட்டுட்டு இத போட்ட ஒரு வேகத்துக்கு என்னோட ஒரு நெருங்கிய நண்பர் எனக்கு ஃபார்வர்ட் பண்றாரு. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்க ஸ்னாப்ஷாட் எடுத்து வைங்க அப்படின்னு, டிலீட் பண்ண போறாங்கன்னு என்னோட ஒரு வேலையில இருந்ததுனால நான் பார்க்க முடியல. ஆனா அந்த ட்வீட் அவங்க டிலீட் பண்ணல. அதற்கு கீழே நான் போய் என்னோட ட்வீட் போடும்போது நிறைய அந்த சீனர்களோட இருக்கிற அந்த ஹேண்டில்ஸ் வந்து இதை கொண்டாடினாங்க. உங்க நாடு பாத்தீங்களா இப்படி இது இருக்கு, எங்களால என்ன வேணா பண்ண முடியும் நாளைக்கு அப்படின்னு சொல்றது. ஏன்னா மியான்மர் எல்லையில ரொம்ப கிட்ட, ரொம்ப அருகில இருக்கிற மாநிலம் சார் இது மணிப்பூர், வந்து பார்டர்ல இருக்கிற ஒரு இது. சோ நிச்சயமா சீனாவோட பங்களிப்பு இருக்கு. மூன்றாவதாக, இந்த தாக்குதல் நடத்தின பரத்துக்கு இந்த தீவிரவாதிகள் ஒரு குரூப் போட்டோ போட்டாங்க. அந்த 30 பேரான இருக்கிற சீருடை
அது சீன ராணுவமா இது இவங்களாம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம், அந்த அளவுக்கு ஒன்னா இருக்கு. அவங்க போட்டிருக்க அந்த ரெட் பேஜ், சீன ராணுவத்தினர் வந்து அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் இருக்கவங்க அதை போடுவாங்க. அவங்க உபயோகப்படுத்தின சில ஆயுதங்கள், ரெண்டாவது இந்த ஐஇடின்னு சொல்லக்கூடிய வெடிக்க வைக்கப்பட்ட இது, இது எல்லாமே நிச்சயமா பாயிண்ட் அவுட் பண்ணது அங்கதான். அந்த உதவி மியான்மர் மூலமா வராம இதை பண்ணிருக்க முடியாது. மியான்மர் இந்திய அரசாங்கம் ரெண்டுமே சேர்ந்து ஒரு டைம் ஜாயிண்ட் ஆபரேஷன்லாம் பண்ணிருக்காங்க. பட் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து அங்க அந்த பார்டர் நிறைய பேர் மக்கள் உடனே கேட்பாங்க, அதையே போட்டு ஃபென்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியதுன்னா அது வந்து ரொம்ப கடினமான மலைப்பகுதி, அது வந்து வேலி போட்டெல்லாம் வந்து மூடுறதெல்லாம் வந்து வாய் சாத்தியமே கிடையாது. சோ இது வந்து போரசான பார்டர். இப்ப இவங்களோட கணக்குப்படி இவங்க மியான்மர் நாட்டுக்குள்ள ஒரு 25 கிலோமீட்டர் உள்ள இருக்காங்கன்றது தகவல். நம்ம நேயர்களுக்கு சார் நம்ம இதை பத்தி ஒரு பேசும்போது ஒரு அப்டேட் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். இதில் சம்பந்தப்பட்ட 3 தீவிரவாதிகளை இன்று 3 அசாம் ரைபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெட்டாலியன் சுட்டுக் கொண்டிருக்காங்க. 3 பேர் ஏற்கனவே வேட்டையாடியாச்சு, சம்பந்தப்பட்ட 1-2 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல சம்பந்தப்பட்ட யாரும் இந்த அதிகாரி ராணுவ வீரன் அவனுக்கு எனக்கு நடக்கிற சண்டை, என்னோட உயிர் போதும் ராணுவ வீரனோட உயிர் போதும், இது ஆக்குபேஷன்ல தான், இந்த தொழிலுக்கே உண்டான ஒரு ஆபத்து அது. ஆனா குழந்தைகளை, அந்த ஒரு பச்சிளம் குழந்தையை கொன்னது, ஒரு பெண்மணிய, ஒரு நிராயுதபாணியா போயிட்டு இருக்க ஒரு பெண்மணியை கொன்னது வந்து இந்த இந்த பெட்டாலியன்ல இருக்கிற ஒரு ஒரு வீரனும் வந்து இன்னைக்கு தூங்கிருக்கவே மாட்டாங்க. இந்த இந்த வேட்டை முடிவுக்கு அவங்க தூங்க மாட்டாங்க. இதற்கான பதிலடிய சீனாவோட ஆதரவா இருந்தாலும் சரி, சீனா ராணுவத்தினா இருந்தாலும் சரி, நிச்சயமா சந்திச்சு தீருவாங்க. இதுல வந்து ஒரு விஷயத்த நான் நினைவுபடுத்த விரும்புறேன். 2015 ஜூன் 4ஆம் தேதி மணிப்பூர் சண்டேலா டிஸ்ட்ரிக்ட்ல மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகள் நடத்தின தாக்குதலில் நம்முடைய 18 கமாண்டோக்கள் அப்போ பலியானாங்க. அப்போ வந்து மோடி பதவியேற்று ஒரு 1 ஆண்டு காலம் ஆகியிருந்த ஒரு நேரம். அதுக்கு பதிலடியா 2015 ஜூன் 9ஆம் தேதி கிட்டத்தட்ட 5வது நாள்ல மியான்மருக்குள்ள புகுந்து நம்ம மாவோயிஸ்ட் முகாம்கள் மீது ஒரு கடுமையான ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஒன்று நடத்தினோம். அதுல 158 மாவோயிஸ்டுகள் பலியானார். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, அதே மாதிரி ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு வாய்ப்பு உண்டா? சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு உண்டான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது சார். போன டைம் போனது ஸ்பெஷல் போர்சஸ் கமாண்டோஸ்னு சொல்லக்கூடிய இந்திய ராணுவத்தோட மிகவும் உலகத்தோட 1வது டஃபஸ்ட் போர்ஸ் நம்ம சொல்லலாம், பேரா ஸ்பெஷல் போர்சஸ். என்னோட நெருங்கிய நண்பர் அதுல இருக்கிறார், அந்த பெருமைக்காக நான் சொல்றேன். அவர் அதுல இருந்தார், இப்ப சர்வீஸ்ல இருக்கிறதுனால அவர் நான் பேர் எடுக்க முடியாது. அவங்க போய் ஆப்ரேட் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு நடந்தது 18 வீரர்கள் அப்படின்றத விட இதுல இந்த சம்பவம் நடந்த விதம், சம்பவம் நடந்த இடம், ரெண்டாவது இவங்க வந்து அதை பிரகடனப்படுத்தினது, ஒரு அமைதியா இருந்த ஒரு இடத்த இன்னைக்கு மொத்தமா நாசம் பண்ணி இதை வந்து ஒரு சீன ஆதரவுன்றது தெளிவா தெரியுது. இதற்கு இந்திய விமானப்படை போய் தாக்குதல் நடத்தினாலும் அதை வந்து நம்ம ஆச்சரியப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை சார். இல்ல, நீங்க ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க, ரொம்ப அமைதியா இருந்த இடத்த ஆபத்தான இடமாக மாற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு. ஆக்சுவலா இந்த என்டையர் இதை வச்சு இந்த டிசைன் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கு பின்னால் பாகிஸ்தானும், மாவோயிஸ்ட் பயங்கரவாதத்துக்கு பின்னால் சீனாவும் தெளிவா நிக்கிறாங்க. இந்த ரெண்டுமே நம்முடைய எதிரி நாடுகள் தான், இதுல சந்தேகமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த விதமான சம்பவத்தின் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இப்ப இதன் மூலமா இந்தியாவுக்கு கிடைச்சிருக்க பாடம் என்ன, லெசன் என்ன? நான் சொன்ன மாதிரி சார், இப்ப ஃபீல்ட் ஏரியா அப்படின்றது ஒரு அமைதியை நம்ம ஓரளவுக்கு நிலைநாட்டி இருக்கோம். ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய த்ரெட் அசஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அதை பொறுத்துதான் வந்து ஒரு ஒரு திருவிழாவே எடுத்துக்கணும். போலீஸ் வந்து போறாங்கன்னா அங்க ஜாதிக்கள் சண்டை வருமா, அங்க ஏதாவது கலவரம் வர வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த போலீஸ் ஃபோர்ஸ் அவங்க போடுவாங்க. அதே தான் அங்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இவங்க பின்னாடி கொண்டு போயிட்டாங்க, ஒரு ஒரு 10 வருடம் பின்னாடி கொண்டு போயிட்டாங்க. இப்ப இந்த கொண்டு போகும்போது இனி இந்திய ராணுவத்தோட நடவடிக்கையும் ரொம்ப கடுமையா இருக்கும். இப்ப அந்த சில மக்கள் இருக்காங்க, மக்களோட வாழ்க்கை பாதிக்கும் ஓரளவுக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பிட்ட சில டைம்ல ஊரடங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மக்களோட அன்றாட வாழ்க்கை அப்படின்றது அவங்க ராணுவத்தை தாண்டி போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது இப்ப லைஃப் எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, ஒருத்தர் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ராணுவம் கண்டிப்பா எல்லாத்தையும் வந்து அந்த சந்தேக கண்ணோட பார்ப்பாங்க. இன்னைக்கு அதை வந்து இவங்க களைச்சு விட்டுருக்காங்க. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த ஏரியா மக்களுக்கு இதுல இதுல சில பேர் உள்ள புல்லுரிகள் இருந்தாலும்
இது ரொம்ப பிளான்டா வேற எங்கேயோ ஆபரேட் பண்ணிட்டு அவங்க அவங்களோட பழங்குடி வேற. இது ஏதோ ஊட்டியில இருக்க பழங்குடியினர் வந்து கொடைக்கானல்ல வந்து ஏதோ பண்ண மாதிரி அப்படி ஒரு இதை எடுத்துக்கங்க. ஒரு அப்படி ஒரு ரெண்டு மலைப்பகுதியில இருந்து வேற, அவங்களோட கலாச்சாரம் வேற, எல்லாமே மொழி எல்லாமே வேற. இவங்க பண்றது வந்து இந்த இடத்த வந்து இது பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்திருக்காங்க. இப்ப நடந்துட்டு இருக்கிற பேச்சுவார்த்தை இதுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிற இதுல ஒரு சற்று ஒரு தோய் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் ராணுவம் வந்து ஒரு கமாண்டிங் ஆபீசர், ஒரு கட்டளை அதிகாரின்றது ஒரு ஒரு படைப்பிரிவோட தந்தை மாதிரி. நீங்க தந்தையை மட்டும் கொள்ளாம நீங்க தாயும் கொள்ளி தந்தையோட பயனையும் ஒண்ணு இருக்கீங்க நீங்க. சோ இதுக்கப்புறம் அந்த ராணுவம் வந்து அந்த மனநிலையில இருக்காது, அது வந்து நிச்சயமா இருக்காது. இனி வருங்காலங்கள்ல நடவடிக்கைகள் வந்து ரொம்ப கடுமையாவே இருக்கும். அந்த நார்மல்சிய வந்து இவங்க இது பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் ஒரு ஒரு ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்படும் போது அடுத்த ஒரு 3 வருட காலம்க்கு வந்து சென்னை போலீஸ் எப்படி இருந்தாங்கன்றது, தமிழ்நாட்டுல போலீஸ் எப்படி இருந்தாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே சந்தோஷத்தோட பார்ப்பாங்க யாரு பைக்ல போனாலும் ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அங்க வரும். அந்த ஒப்பற்ற அந்த வீரர்களுடைய வீர மரணத்துக்கும் ஒரு அப்பாவி பெண்ணுடைய படுகொலைக்கும் அந்த சின்னஞ்சிறிய குழந்தையினுடைய படுகொலைக்கும் உரிய விலையை மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகள் கொடுத்தே தீர வேண்டும். நாம அது என்னங்கிறத அவங்களுக்கு காட்டுவோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. இவ்வளவு தூரம் வந்திருந்து ஏராளமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் மேஜர், உங்களுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி சார். முடிவுரையா நீங்க சொன்ன இந்த பக்கம் 26 மாவோயிஸ்டுகள் வேட்டையிடப்பட்டார்கள். மிக முக்கியமான தெலுண்டே இன்னைக்கு சுட்டு கொண்டிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, இங்க ஊடகங்கள் ஓரளவு கவர் பண்ணாங்க, இன்று மகாராஷ்டிராவோட கமாண்டோ பிரிவை சுட்டு கொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தலைவர், நீங்க சொன்ன அதே அந்த அவனுக்கு வந்து அவன் தலையில 50 லட்சம் ரூபாய் இருந்துச்சு, அவரோட அண்ணன், அவர் பேரு ஆனந்த் தெலுங்கே. இந்த அர்பன் நக்சல் அப்படின்னு சொல்லும் போது ஒரு 10 வருடம் முன்னாடி இது ஏதோ எல்கர் பரிஷத் கேஸ்ல இவர் உள்ள இருக்கிறார், சம்பந்தப்பட்டு இவர் உள்ள இருக்கிறாரு. எல்கர் பரிஷத் கேஸ்ல என்ஐஏ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும் போது இத பத்தி நான் வந்து இதோட எக்ஸ்பர்ட் என்னோட அதிகாரி இருக்காங்க, கேப்டன் ஸ்மித்தான்னு சொல்லிட்டு மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் இருந்தவங்க, அவங்க இதை பத்தி நிறைய ரிசர்ச்சே பண்ணிருக்காங்க. இவர் வந்து நீங்க நினைச்சே பார்க்க முடியாது, ஒரு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத்ல படிச்சவர், யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பைல PhD, கோவா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல ஒரு ப்ரொஃபசர், மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபசர், ஒரு கல்வி. நீங்க எந்த அளவுக்கு இவங்க வந்து அந்த குழந்தைகளை அந்த படிக்கிற மாணவர்களை ஸ்பாயில் பண்ணிருப்பாங்கன்னு யோசிச்சுக்கேன். இவரோட சொந்த சகோதரர் தான் வந்து இப்ப சுட்டுக் கொல்லப்பட்ட மிக முக்கியமான மாவோயிஸ்ட் தீவிரவாதி மகாராஷ்டிரால. இவருக்கு ஒரு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா சார், இது வந்து நரேட்டிவ், ராணுவ வீரன் சாவலா, ராணுவ வீரர்கள் சாவலாம், போலீஸ் சாவலாம், துணை ராணுவத்தினர் சாவலாம், அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கெல்லாம் வந்து இந்த மனித உரிமையோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது பாதி பேர் நின்றுட்டு எந்த அளவுக்கு வந்து நிக்கிறோம் அப்படின்னா, இந்த வீரர்கள் ஒரு பக்கம் உயிரிழந்துட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் நம்ம இந்த சைடு போயிட்டு இருக்கோம், இன்னைக்கு எந்த நிலைமைக்கு வந்து நின்றுட்டோம் அப்படின்னா, தேசீகத்துக்கு நிக்க முடி நிக்கிறோமா வேண்டாமான்ற முடிவுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நான் இதை ஹைலைட் பண்ணி நான் சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு கணவர் விப்ளவ் திரிபாதி அவரோட மனைவி, அவர் நினைச்ச NDAல அவர் எக்ஸாம்ல டாப் பண்ணிட்டு போனாரு, அவர் நினைச்சிருந்தாருன்னா இதே IIT படிச்சு இதே அமெரிக்காவுக்கு எல்லாரும் மாதிரி H1B வாங்கிட்டு வீட்டை வாங்கிட்டு போய் ஒரு நிம்மதியான ஒரு ஃபேமிலி வாழ்க்கைய வாழ்ந்திருக்கலாம். அந்த குழந்தையோட வீடியோவை பார்க்கும்போது என்னால எனக்கு நெஞ்சு பதைக்கிறது, எனக்கு அந்த கோபம் இருக்கு. நாட்டு மக்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், இந்த இந்த ஆனந்த் போன்ற அர்பன் நக்சல்களே போராளிகள், இந்த வார்த்தைக்கே அந்த இது போராளின்ற வார்த்தையே இப்ப வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு கேவலமான ஒரு இதுவா போயிடுச்சு. இப்படிப்பட்ட இதை நான் சொல்லுச்சு, சில ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் பேப்பர்ல பயங்கரவாதிகளை போராளிகள்னு அப்படியே சொல்லி அப்படியே ஒரு பார்வையை ஒரு இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய போக்கு இருக்கிறது. ஒரு ப்ரொஃபசர், ஒரு கோவா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு அவ்வளவு ஒரு பழமையான ஒரு ஒரு கல்வி இடம், ஒரு ஒரு யூனிவர்சிட்டி, அது அங்க ஒரு ப்ரொஃபஸரா இருக்கக்கூடியவர் ஒரு மாவோயிஸ்ட் சித்தாந்தத்திலேயே ஊறி, இந்த அவரோட சொந்த தம்பி மாவோயிஸ்ட் லீடர், இந்தியாவோட மோஸ்ட் வாண்டட் மாவோயிஸ்ட் தீவிரவாதி,
அவருக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணி எல்கர் பரிஷத் கேஸ்ல ஆரம்பிச்சு அவர் எழுதின அத்தனை புத்தகங்களையும் எடுத்து பாருங்க. இந்த மொத்த டிசைன்மே வந்து இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிராக அகைன்ஸ்டா போயிட்டு இருக்கு. இந்த போராளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல இவங்களோட ரீச் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஐநால ஆரம்பிச்சு எல்லா நாட்டிலயுமே இருக்கு. இவரை அரெஸ்ட் பண்ணி என்ஐஏ சார்ஜ் ஷீட் போட்டு கிட்டத்தட்ட வந்து அந்த சார்ஜ் ஷீட் எடுத்து நீங்க படித்தீங்கன்னா அப்சல் கசாப் மேல கூட அவ்வளவு குற்றச்சாட்டு இருக்காது. ப்ரூஃபோட அவருக்கு வந்து பெயில் கொடுக்காம அந்த கோர்ட் இருக்கு. அப்ப நம்ம நீதிமன்றத்தை நம்பணும். நீங்க நீதிமன்றம் உங்களுக்கு தேவைப்பட்டா பெயில் கொடுத்தா அதுக்கு வந்து நீதிமன்றம் நம்புவீங்க, இல்லைன்னா நீதிமன்றத்தை கொலை சாடுவீங்க. இது உலக மக்களுக்கு என்ன தெரிவித்தாங்கன்னா இந்த அரசாங்கத்தின் அடக்கும் ஆளுமுறை, இது அடக்காளுமுறை, இதுதான் இது பண்ணாங்க. இன்னைக்கு அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணாம விட்டுருந்தா, அவர் சம்பந்தப்பட்ட அந்த தீவிரவாதிகளை அரெஸ்ட் பண்ணாம விட்டுருந்தா, இதே சிஆர்பிஎஃப் வீரர்கள் ஒரு நாய சுடுற மாதிரி ஒரு ஒரு கொடுமையா வந்து எந்த அளவுக்கு கொடூரமா கொண்டாங்க. ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 மாத காலத்துக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம், ஒரு 6 மாத காலத்துக்கு முன்னாடி பேசியிருக்கோம். அந்த தீவிரவாத தாக்குதல்ல அந்த வீரர்களோட காலை வெட்டி எடுத்து, அந்த ஷூ வெட்டி எடுத்து, கையை வெட்டி எடுத்துட்டு போனாங்க. இந்த மாதிரி மனித மிருகங்களுக்கு ஆதரவளிக்கக்கூடிய அர்பன் நக்சல்ஸ், இது ஒரு உண்மையான த்ரெட். இவங்களை எந்த அளவுக்கு காட்டுல வேட்டையாடுறோமோ அந்த அளவுக்கு நாட்டுல சட்டப்படி இவங்களை வந்து கொட்டைக்குள்ள கொண்டு வரதுக்கான தருணம் வந்துருச்சு சார். நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ஜெயன் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.